வணக்கம் ரசிகர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2002-2005 இந்த 4 வருஷத்தில் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆன படங்கள் என்னென்ன, அந்த படங்கள் எப்படி ஓடி என்ன ஹிட்ல இருக்கு, அந்த ஒவ்வொரு வருஷத்துலையும் எந்த படங்கள் ஜெயிச்சுது அப்படிங்கறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம என்னதான் இந்த படங்கள் எல்லாம் தீபாவளிக்கு போய் தியேட்டரில் நேரில் பார்த்துருந்தாலும் அந்த படங்கள் எப்படி ஓடிச்சுன்னு தெரிஞ்சிருந்தாலும் இன்னைக்கு டேட் ரெஃபரன்ஸுக்கு நம்ம விக்கிபீடியாவில் தான் போய் பார்த்தாக வேண்டியிருக்கு. பட் அந்த விக்கிபீடியாவில் பார்க்கும்போதே இந்த படம் கன்ஃபார்ம்னா இந்த டேட்டில் வரலன்றது நம்மளுக்கு தெரியும். அப்புறம் சில படங்கள் இந்த டேட்டில் வந்திருக்கான்ற டவுட்டும் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற படங்களையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்களும் உங்கள் பங்குக்கு இந்த படம் வந்திருக்கா இல்லையாங்கிறத கொஞ்சம் கரெக்டாக கமெண்ட்ல மென்ஷன் பண்ணீங்கன்னா இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு அது கண்டிப்பாக ஓ இந்த படம் இந்த டைமில் வரலையான்னு கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சுப்பாங்க. இந்த 2000 பிகினிங் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா குமுதம், குங்குமம், ஆனந்த விகடன் சொல்லிட்டு ரொம்பவே வந்து இந்த மேக்சின்லாம் நல்லாவே போயிட்டு இருக்கு. ஏன்னா ஏதாச்சும் ஒரு ஃப்ரீயை கொடுத்து அந்த புக்கை வாங்க வச்சிருவாங்க ஒரு 10 ரூபாய்க்கு. சேம் டைம் அதுலேயும் நம்மளுக்கு சின்னதாக ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும். அப்புறம் இந்த டைமில் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா கேபிள் கனெக்ஷன் இருந்தது. ஸோ அதனால இந்த டாப் டென்ஸும் நிறைய எதிர்பார்த்தாங்க, சன் டிவி, ராஜ் டிவின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமிங்ல தான் பார்த்தீங்கன்னா எஃப்எம் சேனல்ஸ்லாம் ரொம்பவே நிறைய வந்திருந்தது. அவங்களும் பார்த்தீங்கன்னா டாப் 10 சாங், டாப் 10 காமெடி, டாப் 10 மூவி சொல்லி போட்டிருப்பாங்க. வீட்டில் இல்லாம வெளியில இருக்கவங்க அத்தனை பேருக்கும் பாத்தீங்கன்னா இந்த எஃப்எம் ஒரு பெரிய என்டர்டைன்மெண்டா இருந்திருக்கு. ஸ்லீ இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து பெருசா ஹிட்டா இருந்த கேஜெட். ஸோ இந்த படங்களோட வெற்றி அண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறையவே இந்த மீடியாக்கள் எல்லாம் பரவி இருந்தது. அதனால தான் சொல்லியிருந்தேன். சேம் டைம் இது ஒரு ஸ்வீட் மெமரி இல்ல, ஸோ அதை ரிமெம்பர் பண்ணிருக்கேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 2002-2005 தீபாவளிக்கு வெளியான படங்கள் என்னன்னு போய் பாத்துருவோமா. 2002 தீபாவளி நவம்பர் 4 வந்திருக்கு. இந்த தீபாவளிக்கு மொத்தம் 8 படங்கள் வந்திருக்கிறதா நம்ம விக்கிபீடியாவில் காட்டிட்டு இருக்கு. பட் அந்த தீபாவளி எனக்கு தெரிஞ்சு 4 படங்கள் கன்ஃபார்ம்டா வந்திருக்கு. அந்த 4 படங்களை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இதில் 3 பெரிய ஹீரோக்கள் படத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கதா செஞ்சுது. ஸோ எதிர்பார்ப்பு ரேஞ்சுன்றதை இந்த 3 படத்துக்கும் வச்சுப்போம். இதில் முதல்ல பார்க்க போகிறது விஜய் ரீமாசி நடிச்சிருந்த பகவதி. இந்த படத்தை ஏ வெங்கடேஷ் டைரக்ட் பண்ணிருப்பாரு. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கிறது தேவா. இந்த தீபாவளி ரிலீஸ் ஆன படங்களை லைட்டா பகவதி படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்புன்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ் அண்ட் யூத் இந்த 2 படம் பார்த்தீங்கன்னா நீங்க ஃபெயிலியர்னு சொன்னாலும் அந்த படம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஓடி ஹிட்டான படங்கள் தான். இந்த படத்தோட டைரக்டர் ஏ வெங்கடேஷ் ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அவர் மேலேயும் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ இந்த படம் ஒரு நல்ல ஓப்பனிங் எடுத்திருந்தாலும் இந்த படம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு ஹிட் கேட்டகரியில தான் இருக்கும். என்னது பகவதி ஹிட் கேட்டகரி அடையே, அது ஃபிளாப்டா இல்ல ஆவரேஜா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அந்த டைம்ல விஜயோட பாட்டு எல்லாமே ஹிட் ஆயிடும். சேம் டைம் இந்த படத்திலும் பாத்தீங்கன்னா காமெடி ரொம்பவே பெருசா ஹிட் ஆகிருக்கும். ஸோ அந்த டைம்ல தியேட்டர்ல போய் பார்த்தவங்களுக்கு ஒரு கமர்ஷியல் படமா இந்த படம் இருந்தது. அதனால வந்து பெருசா ஹிட் ஆச்சுலாம் நான் சொல்லவே இல்லை, ஒரு ஹிட் கேட்டகரி தான் சொல்றேன். ஏன்னா ஃபிளாப் ஆகிற அளவுக்கு இந்த படம் அவ்வளவு முக்கியம் பெறல. சேம் டைம் ஆவரேஜ்ன்றதோட கொஞ்சம் ஜாஸ்தியான படம் தான் சொல்லியிருக்கேன். நான் விஜய் ரசிகனி சொன்னீங்கன்னா ஐ டோன்ட் கேர். இன்னைக்கு ஓட்டுறதுக்கோசம் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருப்பாங்க அந்த டைம்ல தியேட்டர்ல போய் படம் பார்க்காதவங்களாம். அடுத்த எதிர்பார்ப்பு அஜித் கிரண் மீனா நடிச்சிருக்க வில்லன் படம். இந்த படத்தை கே எஸ் ரவிக்குமார் டைரக்ட் பண்ணிருப்பாரு. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது வித்யாசாகர். வில்லன் படம் வரும்போது அந்த வருஷம் அஜித்துக்கு வந்திருந்த ரெட் படம் ஓகேனாலும் ராஜா படம் பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் அஜித்துக்கான ஓப்பனிங்றது இருந்துட்டு தான் இருந்தது. சேம் டைம் இல்ல டபுள் ஆக்ஷன்ல நடிக்கிறாருன்றதுனால அப்புறம் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புனா நம்ம டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் கே எஸ் ரவிக்குமார் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹிட் படங்கள் தான் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் அஜித்துக்கு கண்டிப்பா ஒரு ஹிட் கொடுப்பார் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் வில்லன் படம் வந்தது. அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்துல பாட்டு காமெடி எல்லாம் ஹிட் ஆனது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கதை பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஹிட் ஆகி இந்த படம் நிறைய பேருக்கு பிடிக்கப்பட்டு ஒரு பிளாக் பஸ்டர் படமா இருக்கு வில்லன். அடுத்த எதிர்பார்ப்புல வந்த படம் விஜயகாந்த் சிம்ரன் நடிச்சிருக்க ரமணா. இந்த படத்தை ஏ ஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ணிருப்பாரு. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது இளையராஜா. ரமணா படம் வரதுக்கு முன்னாடி விஜயகாந்துக்கு ராஜ்யம் அண்ட் தேவன் இந்த 2 படமும் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் கேட்டகரியா தான் இருக்கு. இருந்தாலும் விஜயகாந்தோட ஃபேன் மத்தியில ரமணா படத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு மிக பெருசா இருக்கதா செஞ்சது. அப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் ஏ ஆர் முருகதாஸ் தீனா வெற்றி கொடுத்தவர் அப்படின்ற ஒரு பேரும் இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஆஸ்கார் பிலிம்ஸ், சோ இவங்க ஒரு பெரிய பேனர். இந்த ரமணா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த படத்துல 2-3 பாட்டு இருந்தாலும் அந்த பாட்டு ஹிட் ஆச்சு. ரமணா படத்தோட ஸ்டோரி வேற லெவல்ல ஹிட் ஆயிடுச்சு. விஜயகாந்த் ரசிகர்களை தாண்டி நம்ம சினிமா வட்டாரத்தில் இருக்க ஆட்களை தாண்டி எல்லா பொது மக்கள்கிட்டையும் பாத்தீங்கன்னா ரமணா படம் போய் சேர்ந்தது. ஸோ அவங்க அத்தனை பேராலையும் ரமணா படம் கொண்டாடப்பட்டு இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகியிருக்கு. அடுத்ததான் சிலம்பரசன் சார்மி நடிச்சிருந்த காதல் அழிவதில்லை. இந்த படத்தை டி ராஜேந்தர் தான் டைரக்ட் பண்ணிருப்பாரு. படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கிறதும் டி ராஜேந்தர் தான். அது மட்டும் இல்லாம இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்துக்கு கேமராமேனாவும் இருந்திருக்காரு. காதல் அழிவதில்லை படம் வழக்கமான டி ராஜேந்தர் டீம்ல வந்து இந்த தீபாவளிக்கு அந்த படம் பாத்தீங்கன்னா அப்படியே லைட்டா ஓடி ஒரு ஆவரேஜ் தான் ஆகியிருக்கும். என்னடா இந்த படமும் ஃபெயிலியர் ஆவரேஜ் சொல்றேன்னு பாப்பீங்க. ஃபெயிலியரான படங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தடவை ஓடாது, டக்குன்னு தூக்கிடுவாங்க. பட் காதல் அழிவதிலேயே சுமாரா ஓடிட்டு தான் இருந்தது. அடுத்ததான் மீனா ராம்கி நடிச்சிருக்க படை வீட்டு அம்மன். இந்த படத்தை புகழ்மணி டைரக்ட் பண்ணிருப்பாரு. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கிறது எஸ் ஏ ராஜ்குமார். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்திருக்க மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. ஆனா பக்காவா ஞாபகம் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு யாராச்சும் பக்காவா ஞாபகம் இருந்தா அப்படியே மறக்காம உங்களோட மெமரியை ஷேர் பண்ணிக்கங்க. அடுத்ததான் மன்சூர் அலிகான் பாண்டியராஜ் நடிச்சிருந்த ஆண்டிப்பட்டி அரசப்பட்டின்னு ஒரு படம். இந்த படம் ஒரு இயர் எண்ட்ல தான் வந்தது தெரியும். பட் தீபாவளிக்கு வந்திருக்கா இல்லையான்றது டவுட் தான். இந்த படமும் உங்களை யாராச்சும் தீபாவளி கண்டிப்பா நான் தியேட்டர்ல பாத்துருக்கீங்கன்னா மறக்காம அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததான் கார்த்தி நடிச்சிருக்க கேம் படம். ஆக்சுவலி இந்த மாதிரியான ஒரு படம் வந்ததா இல்லையாண்டே எனக்கு தெரியல. விக்கிபீடியால பார்க்கும்போது தான் கேம் உண்டு ஒரு படம் இருக்குன்றதே தெரியுது. ஆக்சுவலி ஓபன் டாக் இதுதான். இல்லைங்க இந்த படமும் தியேட்டர்ல வந்திருக்கு நான் பாத்துருக்கீங்கன்னா மறக்காம அதுவும் யாராச்சும் இருந்தீங்கன்னா சொல்லுங்க. எட்டாவதா சேர நடிச்சிருந்த சொல்ல மறந்த கதை. இந்த படம் கன்ஃபார்ம்டா சொல்றேன் தீபாவளி டைம்ல வரவே இல்ல, ஆணித்தரமா சொல்லுவேன். ஏன்னா சொல்ல மறந்த கதை பாத்தீங்கன்னா முன்னாடியோ இல்ல பின்னாடியே தான் வந்திருக்கணும். பட் கண்டிப்பா தீபாவளிக்கு இந்த படம் வரவே இல்ல. சோ இது யார் தீபாவளிக்கு வந்திருக்குன்னு சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நல்லா ஞாபகம் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2002 தீபாவளிக்கு எந்த படம் ஜெயிச்சதுன்னு பாத்தீங்கன்னா ரமணா அண்ட் வில்லன். இந்த 2 படமும் ரொம்பவே நல்ல
நல்லா ஓடி ஒரு மிகப்பெரிய வெற்றியான படம் தான். பட் இதுல கண்டிப்பா ஒரு படம் தான் சொல்லி ஆகணும் கேட்டீங்கன்னா நம்பர் ஒன்னுக்கு ரமணாவை சொல்லலாம், ரெண்டாவது இடத்துக்கு அஜித்தோட வில்லன் படத்தை சொல்லலாம், மூணாவதா விஜயோட பகவதி, நாலாவதா சிம்புவோட காதல் அலி விஜலை, அதுக்கப்புறம் அந்த நாலு படங்களும் வந்ததா இல்லையான்றது எனக்கு டவுட்ல தான் இருக்கு. சோ அதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம 2003 வருஷத்துக்கு போயிடுவோம். 2003 வருஷம் தீபாவளி அக்டோபர் 24 வந்திருக்கு. இந்த 2003 வருஷத்துல விக்கிபீடியால நாலு படங்கள் தான் வந்திருக்கிறதா போட்டிருக்காங்க, எனக்கும் மெமரியில இந்த நாலு படங்கள் தான் இருக்கு. சோ நம்ம அந்த படங்களை எதிர்பார்ப்பின் ரேஞ்சில பாத்துருவோம். இதுல முதல் எதிர்பார்ப்பு விக்ரம், சூர்யா, லைலா நடிச்சிருக்க பிதா மகன், இந்த படத்தை பாலா டைரக்ட் பண்ணிருப்பாரு, இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கிறது இளையராஜா. இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு முக்கிய காரணம் நம்ம விக்ரம் சொல்லலாம், ஏன்னா தூள் சாமி மிகப்பெரிய ஹிட் கொடுத்திருக்காரு. அடுத்ததான் சூர்யாக்கும் காக்கா காக்கா ஹிட் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாம விக்ரம் சூர்யா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. இந்த டைம்ல பாலாக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் ஆயிடுச்சு, பாலா ஒரு மிகப்பெரிய டைரக்டர் சொல்லிட்டு. சோ இவ்வளவு கோம்போ இருக்கிறனால இந்த படம் தான் மிகப்பெருசா எதிர்பார்க்கப்பட்டது. அதனால சில இடங்களை பாத்தீங்கன்னா மெயின் ஸ்கிரீன் தரத்து இந்த பிதாமான் படத்துக்கு தான் கொடுத்திருப்பாங்க. பிதாமகன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த படத்தோட கதையாகட்டும் விக்ரம் சூர்யாவோட நடிப்பாகட்டும் இது எல்லாமே ஆடியன்ஸுக்கு ரொம்பவே பிடிச்சதுனால பிதாமகன் படம் ஒரு பிளாக் பஸ்டர் படமா இருக்கு. அடுத்த எதிர்பார்ப்புல வந்த படம் விஜய் ஜோதிகா நடிச்சிருக்க திருமலை, இந்த படத்தை ரமணா டைரக்ட் பண்ணிருப்பாரு, வித்யாசாகர் மியூசிக் கம்போஸ் பண்ணிருப்பாரு. விஜய்க்கு திருமலை வரதுக்கு முன்னாடி புதிய கீதை படம் பிளாப் ஆகிருக்கு, இருந்தாலும் விஜய் மேல ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தான் செஞ்சது. சோ அதனால இந்த படம் ரெண்டாவது எதிர்பார்ப்புல நிறைய தியேட்டரோட தான் வந்தது. அந்த டைம்ல சன் டிவி எல்லாம் பாத்தீங்கன்னா திருமலைக்கு நல்ல ப்ரொமோஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. திருமலை படம் விஜயோட ஒரு ரீஎன்ட்ரி உடனே சொல்லலாம், ஏன்னா விஜய்க்கு அது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படம் இட்டு பிளாப்னு சொல்லிட்டு குழப்பி குழப்பி பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி திருமலை படம் ரொம்பவே நல்ல பாட்டு காமெடி எல்லாம் ஹிட் ஆகி பிதாமனுக்கு போட்டி போட்டு ஓடிச்சுட்டே சொல்லலாம். திருமலை படம் தான் இந்த தீபாவளிக்கு வந்த படங்களே பாத்தீங்கன்னா ஒரு பக்கா கமர்ஷியல் படமா இருந்தது. சோ இதனால திருமலை படம் எல்லா ஆடியன்ஸும் கவர்ந்து தியேட்டர்ல ரொம்பவே நல்லா ஓடி ஒரு பிளாக் பஸ்டர் படமா இருக்கு. அடுத்த எதிர்பார்ப்புல வந்த படம் அஜித் மீரா ஜாஸ்மின் நடிச்சிருக்க ஆஞ்சனையா, இந்த படத்தை மகாராஜன் டைரக்ட் பண்ணிருப்பாரு, இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது மணி சர்மா. ஆஞ்சனையா அண்ட் திருமலை இந்த ரெண்டு படத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா அஜித்துக்கு போன வருஷம் தீபாவளிக்கு வந்திருந்த வில்லன் இட்டு, பட் இந்த வருஷம் என்னை தலாட்ட ஒரு விளாண்டு ஒரு படம் மட்டும் தான் வந்து அது பழைய படம் தான். சோ இந்த வருஷம் படமும் இல்ல. சேம் டைம் ஆஞ்சனையா திருமலை இந்த ரெண்டு படத்துக்கும் பெரிய டைரக்டர் ப்ரொடியூசர்ன்றது மோஸ்ட்லி கிடையாது. சோ அதனால ரசிகர்ல வச்சுதான் இந்த ரெண்டு படத்துக்கும் எதிர்பார்ப்புன்றது மாறுபட்டிருக்கும் ஒவ்வொரு ஏரியா கேத்த மாதிரி. சரி இப்ப ஆஞ்சனையா படத்தை பத்தி பாத்துருவோம். ஆஞ்சனையா படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு நிறையவே நெகட்டிவ் ரிவ்யூஸ் வர ஆரம்பிச்சது. சோ அதனால இந்த படம் அடுத்த வாரமே பாத்தீங்கன்னா நிறைய தேட்டர் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க, 25 டோட்டலா வாஷ் அவுட்டே பண்ணிட்டாங்க. ஆஞ்சனையா படம் ஒரு அட்டர் பிளாப்பா இருக்கு. அடுத்ததா இருக்க படம் அர்ஜுன் சிம்ரன் நடிச்சிருக்க ஒற்றன், இந்த படத்தை இளங்கண்ணன் டைரக்ட் பண்ணிருப்பாரு, இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது பிரவீன் மணி. இது வரைக்கும் பாத்திருந்த மூணு படங்களை விட ஒற்றன் படத்துக்கு தேட்டர் ரொம்பவே கம்மியா தான் கிடைச்சது. பட் இந்த படத்துல இருக்க பாட்டாகட்டும் காமெடி ஆகட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஹிட் ஆச்சு. சேம் டைம் இந்த படத்தோட கதையும் நிறைய பேருக்கு பிடிக்கப்பட்டது. சோ அதனால ஒற்றன் படமும் தேட்டர்ல ரொம்பவே நல்லா ஓடி ஒரு 50-75 வரைக்கும் தான் ஓட்டினாங்க. என்னதா இருந்தாலும் ஒற்றன் படம் தேட்டர்ல பார்த்தவங்களுக்கு சாட்டிஸ்பைடா தான் இருந்திருக்கும். சேம் டைம் இந்த போட்டியிலும் இந்த அளவுக்கு சர்வே ஆனதால இந்த படம் கண்டிப்பா ஒரு சூப்பர் ஹிட் ரேஞ்ச் தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2003 வருஷம் தீபாவளியை ஜெயிச்ச படம் எதுன்னு பாத்தீங்கன்னா பிதாமகன் அண்ட் திருமலை. இந்த ரெண்டு படமும் போட்டி போட்டு தான் ஓடிட்டு இருந்த ஒரு படத்துக்கு ஒரு படம். சோ இந்த ரெண்டு படமும் முதலிடத்துக்கு தகுதியானவை தான். இல்ல ஏதாச்சும் ஒரு படம் நீ சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க விக்ரம் இல்ல சூர்யா ஃபேனா இருந்தீங்கன்னா பிதாமகன் ஜெயிச்சிருந்து வச்சிங்க, இல்ல விஜய் ஃபேனா இருந்தீங்கன்னா திருமலை ஜெயிச்சிருந்து வச்சிங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் மாதிரி இந்த வருஷத்தை அவ்வளவு ஈஸியா சொல்ல முடியாது, ரொம்பவே பெரிய காம்படிஷன் இருந்தது இந்த வருஷம் தீபாவளிக்கு. சோ அதால நம்ம ஒரு படம் ஜெயிச்சதுன்னு சொல்லனா கண்டிப்பா ஃபேன் சப்போர்ட் பண்ணி தான் சொல்லி ஆகணும். அந்த வகையில தான் நான் சொல்லியிருந்தேன், மத்தபடி எஸ்கேப் ஆக இதுல ஒண்ணு இல்ல. அடுத்ததா அர்ஜுனோட ஒற்றன், கடைசியா பாத்தீங்கன்னா அஜித்தோட ஆஞ்சனையா. இந்த மாதிரியான தீபாவளி இன்னொரு தடவை வராது தமிழ் சினிமாலும் சொல்லுவோம். சோ அந்த வகையில இந்த 2003 வருஷமும் விஜய், அஜித், விக்ரம், சூர்யா இவங்க நாலு பேரோட படமும் ஒன்னா வந்திருக்கு. இந்த மாதிரி இவங்க நாலு பேரோட படங்களும் ஒன்னா ஒரே தீபாவளிக்கு வருதுன்றது நடக்காத விஷயம் தான். தீபாவளி இல்லாம நார்மல் நாள்லயும் வரப்போறது இல்லதான் நினைக்கிறேன். அப்படி வந்தா அந்த நாள் தான் ரசிகர்களுக்கு தீபாவளியா இருக்க போது. 2004 and 2005 வருஷத்துக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்திருக்கேன், பட் டைம் டியூரேஷன் லேட் ஆகுதுன்றதுனால 2004 and 2005 நான் அடுத்த வீடியோல தரேன் உங்களுக்கு. ஒரு 2 days நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எண்ட் ஸ்கிரீன்லயும் அந்த லிங்க் தரேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட உங்களுக்கு அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை.